ஒகேனக்கால் வந்து நைட்டு ஒரு 9 o'clock இருக்கும் நாங்கள் போய் ரீச் பண்ணுறப்ப. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும் போது தான் அது எவ்வளோ ரம்மியமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருந்தது அப்படின்றத எங்களால் உணர முடிஞ்சுது. காரில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 kilometers அப்ஹில் கொஞ்சம் தூரம் போனோம். போகிறதுக்கு முன்னாடியே சமைக்க தேவையான பொருட்கள், மதியம் நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் டிஷ்ஷு இதெல்லாம் பண்ணுறதுக்கான பாத்திரங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணிக்கிட்டு காரில் வந்து அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே வனப்பகுதிக்குள்ளே போ. கிட்டத்தட்ட ஒரு 2 kilometer உள்ள ஆத்தங்கரையை நோக்கி நம்ம நடக்க வேண்டியிருக்குதுன்னு நடந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும். தேவைப்படுற தண்ணி, சாப்பாட்டு பொருட்கள், அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் எடுத்துக்கிட்டு அந்த காட்டு வழியாக நடந்து போனோம். ஸோ நடந்து போக போக ஒரு அற்புதமான ரம்மியமான ஒரு எயில் காட்சி, ஆற்றங் ஆறே தெரிஞ்சது எங்களுக்கு, காவிரி ஆறு. அது பரிசலில் வந்து எல்லாரையும் எங்களை ஏற்றினாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆழமிக்க ஒரு காவிரி ஆறு ஆற்றன் நதியில் நம்ம இப்போ பரிசலில் பயணம் செஞ்சிட்ருக்குறோம். போக போக தான் தெரிஞ்சுது இந்த பரிசல் பயணம் வந்து ஸ்மூத்தாக இருக்காது அப்படின்னுட்டு. பார்த்தீங்கன்னா அங்கே ஆற்றுல சில அற்புதமான பறவைகள் மீனை கொத்தி சாப்பிடுது, அலைகள் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கிறது அப்போ தான் நாங்கள் உணர்ந்தோம். திடீர்னு பரிசல் நல்லா தத்தளிக்கிற மாதிரி ஆடும்போது கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. அலைகள் நம்மளை நோக்கி வருது, பரிசலை தட்டுது, கொழுக்குது. அதே போல் அந்த கரை ஓரம் வந்து ஒரு அழகு வந்து அந்த பச்சை பசையில்னு ஒரு நீர், அந்த கரை ஆத்தங்கரை மணல், இது வந்து ஒரு ரொம்ப ஆழமான பகுதிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை அழைத்து சென்றாங்க. கிட்டத்தட்ட 30 to 40 ஆழம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த இடத்துல தண்ணீர். ஏற்றி மறுபடியும் பயணம் கொஞ்சம் தூரம் போனோம். பயணம் போயிட்டு பரிசில் ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. காலை தண்ணியில் எடுக்கும்போது ஜில்லுன்னு ஒரு புத்துணர்ச்சி எங்களுக்குள்ளே தோணுச்சு. அந்த ஆத்தங்கரையில் அந்த கூழாங்கற்கள் வந்து பார்க்கவே ஒரு அழகு ஓவியமாக காட்சி அளித்தது. உள்ளே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக எங்கள் குழந்தை நிறுத்தியிருந்தாங்க. டென்ட்டு போட்டாச்சு, அம்பர்லா கலர்ஃபுல்லான அம்பர்லா மூர்த்தி சார் நட்டார். இதெல்லாம் பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு பக்கம் ஆற்று நீரிலேயே மீனை சுத்தம் பண்ணி அற்புதமாக கிழித்தி மீன் குழம்புக்காக ரெடி பண்ணாங்க. ஒரு பக்கம் ரெடி ஆகுது, இந்த பக்கம் தந்தூரி சிக்கனுக்காக மசாலா இறங்கிறதுக்காக ஒரு பக்கம் தண்ணி கொதிக்குது. தக தக தகன்னு அடுப்பு எரியுது ஆத்தங்கரையில். ஓகே, இவ்வளோ டெப்த்தில் பாருங்க, உள்ள ஆத்து அந்த ஓடம் வந்து பயங்கரமாக வடிச்சாச்சு, சாதத்தை வடிக்கிறாங்க. இப்போ மீன் அற்புதமாக வறுக்கப்படுது, அதில் போட்டு ஒரு பக்கம் மீன் குழம்பு ரெடியாகுது, ஒரு பக்கம் சிக்கன் தந்தூரி, அதுக்காக ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறாங்க. மீன் குழம்புக்கு புளி கரைச்சல ஊற்றுறாங்க, எரியுது, வேகுது, ஐஸ் உலக பக்குவமாக வெந்துருச்சு. இப்போ அடுத்து அவர் சார் என்ன பண்ண போகிறான்றத இப்போ பார்க்கலாம். மறுபடியும் கிளறி அதை வந்து தம்மில் வைக்க போகிறாரு நினைக்கிறேன். இப்போ வந்து நெய் ஊற்றுறாரு, அது மேலே அந்த கங்கு இருக்குல்ல நெருப்பு எடுத்து மேலே தம் வைக்கிறாரு. ஆத்தங்கரையில் ஒரு தம். இப்போ மீன் குழம்பு ஒரு பக்கம் ஜெகஜோதியாக வெந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் தந்தூரி சிக்கன். ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இந்த ஒகேனக்கால் அமையுன்றதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஆனால் அந்த ஒவ்வொரு கணமும் அவன் சொல்கிற ஆழத்தை நினைக்கும் போது கொஞ்சம் வியப்பாகவும் மலைப்பாகவுமே இருந்தது. சூரியன் வந்து செட் ஆகிற நேரத்தில் அந்த ஆற்றுல இருந்து அற்புதம் வந்தோம். என்ஜாய் பண்ண சூப்பரான ட்ரிப்பு.